வணக்கம், நான் மகசூல்லேருந்து தமிழ் பேசுகிறேன். நம்ம மில் சார்ந்த தொழிலோ இல்லை விவசாயம் சார்ந்த தொழிலோ நம்ம செய்யும்போது அதுக்கான மிஷினரி வாங்கும்போது ஒரு 5 பாயிண்ட்டை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒன்று, நம்ம விவசாயம் சார்ந்த எல்லா விளைபொருட்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீஸ்டோனர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய விவசாய விளைபொருட்களில் இருக்கக்கூடிய கல், மண், உமி இந்த மாதிரியான மெட்டீரியல், அதாவது தூசு இந்த மாதிரி இருக்கிறத வந்து க்ளீன் பண்ணுறதுக்கான மிஷினரி டீஸ்டோனர் அப்படின்னும். இது வந்து நம்ம விவசாயம் சார்ந்த எல்லா பொருட்களுக்கும் ஒரு ஆரம்பமான ஒரு மிஷின் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மிஷின் இல்லாமல் நம்ம அடுத்த ப்ராசஸை வந்து செய்ய முடியாது. டீஸ்டோனரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன ப்ரைஸ்லேருந்து இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 35,000லேருந்து ஒரு 5 லாக்ஸ் வரைக்குமே ஒரு டீஸ்டோனர் இருக்குது. அந்த டீஸ்டோனர் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட தானியம் என்னவோ அதை போட்டுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கிற கல் சரியாக போகுதா, இல்லை மண் சரியாக போகுதா, உமி சரியாக போகுதா, அதில் இருக்கிற பதிர் வெளியே வருதான்னு பாருங்கள். அதே மாதிரி தரம் பிரிக்கும். இப்போ வந்து நெல்லையும் தனியாகவும் பதிர தனியாகவும் அந்த ஒரு டீஸ்டோனர் வந்து தரம் பிரிக்கும், கல்லையும் வந்து க்ளீன் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு மிஷினையும் நீங்கள் இந்த டீஸ்டோனரை பொறுத்த வரைக்கும் இதை நல்லா ப்ராசஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரியில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த பேரிங், மிஷின் மோட்டார். இந்த மோட்டார்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி மோட்டாராக பாருங்கள், அதோடய வாரண்ட்டியை பாருங்கள், அதோடய சர்வீஸ் அவங்க மிஷினரி வாங்கும்போது நம்ம மிஷின் வந்து சரியாக வேலை செய்தான்னு பாருங்கள், அந்த மோட்டாரோட வாரண்ட்டி பாருங்கள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மிஷின் எந்த மிஷினாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து மின்சாரம் இல்லாமல் இயங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு சில மிஷின் தான் இன்றைக்கி வந்து சோலார் மூலமா இயங்கக்கூடிய மிஷினரி வந்திருக்கு. அந்த மிஷின் வந்து மின்திறனை பாருங்கள், அந்த மிஷின் மின்திறன் வந்து 3 பேஸா இல்லை சிங்கிள் பேஸா அப்படிங்கிறத வந்து கவனித்து பார்த்து வாங்குங்க. நாலாவது விஷயம் வந்து நீங்கள் அந்த மிஷினோட சைஸ் பாருங்கள். ஒரு சில மிஷின்லாம் வந்து ரொம்ப சின்னதாகவும் இருக்குது, ரொம்ப பெருசாகவும் இருக்குது. நம்ம செய்யக்கூடிய தொழிலுக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு ஏற்ற மாதிரியோ நமக்கு அந்த இடம் இருக்கான்னு பாருங்கள், அந்த இடவசதி இருக்கான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரியான மிஷினையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்குங்க. அஞ்சாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மிஷினரிக்கு எந்த மிஷின் நீங்கள் வாங்குறீங்களோ அதை வந்து நேரடியாக விசிட் பண்ணுங்கள். 1-2 முறை நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணுங்கள். அதே சமயம் அந்த மிஷினரி இண்டஸ்ட்ரிக்கிட்ட வந்து அந்த மிஷின் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கி பயன்பட்டுருக்காங்க, யார் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அவங்கள நீங்கள் நேரடியாக போய் பாருங்கள். அது என்ன மாதிரி வேலை செய்யுது, ஏன்னா அவங்களோட அனுபவம் வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்களை கற்று தரும். படிப்படியாக நீங்கள் வந்து ஒரு மிஷினை போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் கற்றுக்கக்கூடிய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷம் அந்த மிஷினை பயன்படுத்திகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய அனுபவம் பகிர்வு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல நிறைய விஷயங்களை நிறைய அனுபவத்தை கற்று தரும். அந்த மிஷினோட கெப்பாசிட்டி, அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுது, இல்லை அது வந்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரணுமாங்கிறது நீங்கள் அந்த மாதிரி யாராவது பயன்படுத்திட்டு இருக்கவங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரியும். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் வந்து கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நல்ல மிஷினை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும், உங்கள் விவசாய விளைபொருளை நல்ல முறையில் மதிப்பு கூட்ட முடியும்.